Hi friends, welcome to Kalavadi Village Foods. இப்ப பாதாம் வச்சு அல்வா பண்ண போறேன். அது எப்படி செய்யறேன் காட்டுறேன். வாங்க வீடியோக்கு போவோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப்பு பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் எடுத்து இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து இதை கொட்டி நம்ம வந்து ஒரு இது ஆறுற வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடும். நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து தோல் வந்து உங்களுக்கு அதை பாதாம் வந்து தோல் வந்து நம்ம உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மூடி வச்சுட்டு இது ஆறின பிறகு நான் வந்து இதை திறந்து பார்ப்போம். இப்போ இதை வந்து நம்ம அழுத்தி பார்த்திங்கன்னா இதை வந்து தோல் தனியாகவும் இந்த பாதாம் தனியாகவும் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. இதை நீங்கள் வந்து பச்சை தண்ணியில் கூட நீங்கள் வந்து ஒரு 6-7 மணி நேரம் கூட நீங்கள் போட்டு வச்சா கூட நீங்கள் உரிச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் உரிக்க தோல் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பாதாமை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். எந்த கப்பால் பாதாம் எடுத்தோமோ அதுலேயே வந்து பால் திக்கு பால் அதுலேயே வந்து 1.5 கப்பு ஜீனி. இது வந்து நெய், வீட்டிலேயே செஞ்ச நெய் இது. இதுக்கு வந்து வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுட் கலர் கொஞ்சம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஃபுட் கலர் உங்கள்கிட்ட நான் வந்து என்கிட்ட இது இல்லை, குங்குமப்பூ இல்லை, அதனால் ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாதாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு கொஞ்சம் மறுபடியும் தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிப்போம். இது பாதாம் ரொம்ப நைஸாக வராது, கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பால் அதில் எடுத்து ஊற்றி சூடு பண்ணோம். அதோடய சேர்த்து நம்ம இந்த பாதாமையும் நம்ம அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நீங்கள் சூடு பண்ணிங்க. கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து கரண்டி வச்சு நல்லா கரைச்சிங்க. நல்லா பாதாமும் இந்த பாலும் நல்லா கரைஞ்சி வரணும். தீ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். தீ கம்மி வச்சு நீங்கள் வந்து அப்போ அதை நல்லா கரைச்சிங்க. இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி இதோட நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா பாதாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக உள்ளது, அதனால் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி தேய்ச்சி அப்படியே கரைச்சி விட்டுருங்க. கரைச்சிட்டு நல்லா வந்து இப்போ கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது வந்து சூடாகட்டும். 10 நிமிஷம் நல்லா வந்து இது சூடாகி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாதாம் எப்படி இருக்கு பாருங்கள், கட்டி இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி 10 நிமிஷம் வந்து இதை வந்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. இது ரொம்ப உடம்புக்கு வந்து பாதாம் வந்து ஹெல்த்தியான ஒரு அல்வா இது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கொஞ்சம் திக்காக வந்துருச்சு பாருங்கள், இந்த கொதிக்கிறது தெரியுது. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து நான் வந்து 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அது ஒயிட் சுகர். அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அப்பப்போ இந்த ஓரத்தில் வரதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து விட்டுருங்க. இங்கே நான் ஸ்டிக்கரில் வச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாது, நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் வந்து சுகரை கலந்துக்கிறேன். இதை கலந்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுடுங்க. இது நல்லா கிண்டி விடும்போது உங்களுக்கு வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். உங்களுக்கு என்ன சுகர் சேர்த்துருக்கிறதுனால மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். 1.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து 1.5 கப் எடுத்துங்க. இது எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, 1.5 கப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடும் பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ அந்த டயத்தில் நம்ம கொஞ்சமாக நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துங்க. குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கை தீயும் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்துட்டு இடையில வந்து நெய் நான் வந்து இந்த மாதிரி 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது எனக்கு பத்தில் மறுபடியும் ஒரு 1/2 கப் நான் எடுத்துக்கிட்டேன். அல்வானாவே நெய் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து 2 ஸ்பூனாக விட்டு நம்ம அப்படியே கிண்டிப்போம். நெய் வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். உள்ளே இழுக்க இழுக்க நீங்கள் வந்து நெய் விட்டு கிண்டுங்க. இந்த மாதிரி ஓரத்துலேயும் உள்ளதெல்லாம் நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுணும். இந்த மாதிரி நான் வந்து எல்லா நெய்யும் இந்த மாதிரியும் 2 ஸ்பூனாக விட்டு நெய் இழுக்க இழுக்க நான் அதை விட்டு கிண்டிக்கிறேன். நான் நெய் இழுத்த பிறகு மறுபடியும் நம்ம கிண்டிக்கணும். ஒரேடியே நம்ம விட வேண்டாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் சேர்த்துறேன். நான் சேர்த்துட்டு நெய் கிண்டிக்கிட்டே இருங்க. இது வந்து அடி பிடிக்காமையும் இருக்கும். உங்களுக்கு நெய் விட்டு செய்யும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் தீ மட்டும் கூட வச்சிடக்கூடாது, கம்மி பண்ணியே தான் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா எடுத்து நீங்கள் வந்து அல்வா மாதிரி கேக்கு கட் பண்ணி நீங்கள் எடுத்து கூட வச்சுக்கலாம். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க எல்லாருமே இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து ஒரு 4 ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்றேன். சேர்த்து கிண்டி விட்டுப்போம். இப்போ மீத உள்ள நெய்யை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு கிண்டிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் கட்டியே கொஞ்சம் வரட்டும், அந்த பதத்துக்கு வரட்டும். இது வந்து உங்களுக்கு இந்த பேனை விட்டு உங்களுக்கு வந்து நல்லா சுற்றி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கிண்டிக்கணும். இப்போ இருக்கிற நெய்யெல்லாம் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு கிண்டிட்டு நான் வந்து எனக்கு நெய் பத்தலை, மறுபடியும் நான் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வீட்லேயே செஞ்ச நெய் தான். இப்போ ஒரு ட்ரேயில் வந்து நம்ம வந்து நெய் தடவி நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுப்போம்.
ஒரு சில்வர் பிளேட்டோ அல்லது ஒரு இதில் நீங்கள் வந்து வச்சுங்க நீங்கள் அல்லது தட்டு தாம்பாளத்தில் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய்யெல்லாம் நான் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். விட்டு இது வந்து எனக்கு பாதாம் வந்து உங்களுக்கு வந்து 200 கிராம் 1/4 கிலோ அளவு இருந்தது எனக்கு பாதாம். அந்த 1/4 கிலோ அளவுக்கு தான் இந்த அளவுக்கு எடுத்துக்கேன். சர்க்கரையும் அதே அளவு சேமாக எடுத்துக்கிட்டேன். பாதாமும் சேமாக எடுத்திருக்கேன். பாலும் அதேமாதிரி 1/4 லிட்டர் நல்ல திக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து நெய் பத்தாதனால நம்ம மறுபடியும் கொஞ்சம் நெய் எடுத்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். நான் நெய் விட்டால் தான் வந்து பாதாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து அந்த பேனை விட்டு நல்லா சுற்றி வரணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டான ஒரு இதில் இருக்கும். பாருங்கள், இப்போ எனக்கு வந்து நெய்யெல்லாம் எடுத்ததெல்லாம் காலி ஆகிடுச்சு. திரும்பவும் நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். இது வீட்லேயே செஞ்ச நெய், பால் எடையிலேருந்து பால் எடை எடுத்து வச்சு அதுலேருந்து செஞ்ச நெய் தான் நான் வந்து இப்போ தீபாவளிக்கு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதிலே வெண்ணெய் எடுத்து நான் வந்து முறுக்கு எல்லாமே இதிலே தான் நான் செஞ்சுக்கிட்டேன். 1 கிலோ அளவுக்கு நான் எடுத்து கொஞ்சம் 1/4 கிலோ எடுத்து வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு மீதி 3/4 கிலோ நெய் வந்து நான் உருக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை பாருங்கள், மறுபடியும் நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுப்போம். விட்டு நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் நல்லா இறுகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நீ கிண்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்னாகும், இந்த நெய்யெல்லாம் நம்ம விட்ட நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம கிண்டோம் பாருங்கள். இப்போ வந்து நெய் வந்து உங்களுக்கு இதுலேருந்து பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ எடுத்து நம்ம இந்த ட்ரேயில் எடுத்து கொட்டிப்போம். ட்ரேயில் எடுத்து கொட்டிக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஆறின பிறகு சின்ன சின்ன பீஸாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுங்க. கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டால் அப்பப்போ எடுத்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து மேலே வந்து அலங்கரிக்கிறதுக்கு பாதாம் வந்து கூட நீங்கள் வந்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சி. நான் இதை வந்து மாற்றிக்கிறேன். நான் என்ன ரொம்ப நாளையும் நம்ம வந்து இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதனால் இப்போ எடுத்துடுறேன். எடுத்து பிளேட்டு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். Thank you, friends.